வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவிகள் அன்றைய பாதுகாப்பு செய்திகளோடு. ஐந்தாம் தலைமுறை விமானங்களை விரைவாக இறக்குமதி செய்ய அறிவுறுத்தல். பிரம்மோஸ்களுக்கு புதிய வாய்ப்பு. புதிய சேட்டலைட் தயாராகும் மத்திய பிரதேஷ். ஈரான் சிறையிலிருந்து இந்தியர்கள் விடுதலை. உள்நாட்டு ஊட்டச்சத்துடன் வீரர்களுக்கு புதிய உணவு முறை. பாதுகாப்புக்கான பாராளுமன்ற நிலைக்குழுவானது மத்திய அரசுக்கு அதிநவீன ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை விரைவாக இறக்குமதி செய்வதை பற்றி சிந்திக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் நிறுவனம் 40LCA தேஜஸ் இலகரக போர் விமானங்களை டெலிவரி செய்ய தாமதம் செய்வதும் மேலும் விமானப்படையின் படையணிகள் பலம் குறைந்து வருவதும் கவலை அளிக்கிறது. ஆகவே இந்த குறைகளையும் பின்னடைவுகளையும் விரைவாக குறுகிய காலகட்டத்தில் சமாளிக்க ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை இறக்குமதி செய்வதை பற்றி அரசு பரிசீலனை செய்து முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற ஏரோ இந்தியா 2023 கண்காட்சியில் அமெரிக்க விமானப்படை தனது ஐந்தாம் தலைமுறை F-35A ரக போர் விமானங்களை காட்சிப்படுத்தியது. ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் இந்திய வானில் பறந்தது அதுவே முதல் முறையாகும். இந்த நிகழ்வு கூட இந்த அறிக்கைக்கு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. ADA அமைப்பு சுதேசி ஐந்தாம் தலைமுறை போர் விமான திட்டமான AMCAவிற்கு சுமார் 15,000 கோடி ரூபாய் நிதி கோரியும் இதுவரை அரசின் பாதுகாப்புக்கான கேபினெட் கமிட்டி அதற்கு ஒப்புதல் அளிக்காத காரணத்தால் திட்டம் இன்னும் ஆரம்பிக்கப்படாமல் உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் DRDO மற்றும் ரஷ்யாவின் NPO மைச்சினியோஸ்டேனியா ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாக பிரம்மாஸ் ஏர்ஸ்பேஸ் உருவாக்கப்பட்டது. நிறுவனம் 1998 இந்தியாவில் நிறுவப்பட்டது. பிலிப்பைன்ஸ் கடற்படைக்கு பிரம்மாஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை வழங்க கடந்த ஆண்டு 375 மில்லியன் ஆர்டரை பெற்ற பிறகு இந்தோ ரஷ்ய நிறுவனமான பிரம்மாஸ் ஏரோஸ்பேஸ் இப்பொழுது தென்கிழக்கு ஆசிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏவுகணையை விற்க தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது என்று நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கூறியுள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்தோனேஷியாவும் பிரம்மாஸ் கொள்வனவு தொடர்பாக ஆலோசித்து வருவதாக அதுல் தினகர் ராணி குறிப்பிட்டுள்ளார். இந்திய தனியார் நிறுவனமான டேட்டா பெட்டர்னஸ் தயாரித்த உள்நாட்டு பிரம்மாஸ் ஏவுகணை செக்அவுட் கர்வின் சமீபத்திய பாதிப்பை வெளியிடும் நிகழ்விற்காக ராணி சென்னை சென்றிருந்த போது மேற்படி விடயங்களை உறுதிப்படுத்தியுள்ளார். செக்அவுட் கர்வி என்பது ஒரு அதிநவீன இயந்திரமாகும். இது ஏவுகணையில் உள்ள அனைத்து முக்கியமான மின் மற்றும் மின்னணு துணை அமைப்புகளில் செயல்திறன் சிக்கல்களையும் கண்டறியக்கூடியது. பிரம்மாஸ் ஏவுகணை 10 ஆண்டுகள் வரை நீடிக்கும் வகையில் உருவாகும். ஆண்டுதோறும் பிரம்மாஸ் ஏவுகணை சரியான நிலையில் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்திய ஆயுதப்படைகள் முழுமையான சோதனையை மேற்கொள்கின்றன எனவும் அதற்கு இந்த கருவிகள் பயனுள்ளவையாக அமையும் என்றும் அவர் விளக்கியுள்ளார். எளிமையாக கூறும்போது கணனியுடன் கேஜெட் எவ்வாறு இணைக்கப்படுகிறதோ அதை போலவே ஏவுகணையும் செக்அவுட் கருவியுடன் இணைக்கப்பட்டு அதில் சோதனைகள் செய்யப்பட்டு விரிவான அறிக்கைகள் பெறப்படுகின்றன. மத்திய பிரதேச அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் அனில் கோத்தாரி அண்மையில் வெளியிட்ட கருத்து ஒன்றிலேயே இணையத்தில் கிடைக்கும் தரவுகளில் 0.2% மட்டுமே ஹிந்தியில் உள்ளது எனவும் அதனால் தான் இளம் விஞ்ஞானிகள் தங்கள் தாய்மொழியில் ஆய்வுக் கட்டுரைகளை எழுதி இந்திய மொழிகளின் மதிப்பை உலகில் உயர்த்துவது அவசியம் என கூறியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை சாட்ரி கல்லூரியில் 3 நாள் 38வது MB இளம் விஞ்ஞானி காங்கிரஸ் அறிவியல் விழாவின் நிறைவு விழாவில் அவர் உரையாற்றிய போதே இதனை தெரிவித்திருந்தார். டாக்டர் கோத்தாரி அமைப்பின் பணிகளை பற்றி விவாதிக்கும் போது எங்கள் அமைப்பு இளம் விஞ்ஞானிகளுக்கு 6 மாத பெலோஷிப்பை வழங்குகிறது. இதனால் அவர்கள் ஆராய்ச்சியை தடையின்றி முடிக்க முடியும் என கூறியிருந்தார். அது மாத்திரமின்றி அடுத்த ஆண்டு இஸ்ரோ மற்றும் நாசாவுடன் இணைந்து நிசர்கா செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ளதாகவும் ஒரு அரிய தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். போஜ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சஞ்சய் திவாரி கூறுகையில் எந்த ஒரு தேசத்தின் செழிப்பின் அளவுகோல் அறிவியல். இந்தியாவை வளமான நாடாக மாற்ற வேண்டும் என்றால் அறிவியல் நாடாக மாற்ற வேண்டும். அறிவியலை மக்கள் விழாவாக கொண்டாடினால் இந்திய உலக தலைமையாவதை யாராலும் தடுக்க முடியாது என கூறி NITTR கோபால் இயக்குநர் டாக்டர் CC திரிபாதி கூறுகையில் MB அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் என்பது 38 ஆண்டுகளாக இளம் விஞ்ஞானிகளை தேர்வு செய்து வரும் அமைப்பாகும். இப்பொழுது இந்த பணி கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் செய்யப்பட்டு வருகின்றது. இளம் விஞ்ஞானிகள் தங்கள் விருப்பத்தை பின்பற்றவும் மனிதகுலத்தின் சேவைக்காக ஆராய்ச்சி செய்யவும் அதை ஒரு தயாரிப்பாக மாற்றுவதற்கும் தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன என கூறியிருந்தார். ஈரானின் சபஹால் மத்திய சிறையில் 403 நாட்களாக நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த 5 இந்திய கடற்படையினர் வெள்ளிக்கிழமை இந்தியா திரும்பவுள்ளனர். ஆதாரங்களின் அடிப்படையில் 5 இந்திய கடற்படையினர் தெஹ்ரானில் இருந்து ஈரான் ஏர் விமானம் மூலம் மும்பைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என கூறப்படுகின்றது. இந்திய உலக மன்றத்தின் தலைவர் புனித் சிங் சந்தேகத்தின் கூற்றுப்படி இந்திய உலக மன்றம் மற்றும் இந்திய அரசாங்கத்தின் முயற்சியால் இவர்கள் திருப்பி அனுப்பப்படுவது சாத்தியமாகிறது என கூறியுள்ளார். மாலுமிகளான அனிஹித் சாம், ஜன்புரே, மந்தர் மெலிந்த ஓர்லிகர், நவீன் சிங், பிரணவ் குமார்
தமிழ்ச்செல்வன் ரங்கசாமி ஆகியோர் ஈரானில் உள்ள சபஹார் மற்றும் ஹொனார்க் சிஸ்தான் மற்றும் பாலுசிஸ்தான் மாகாணங்களில் அவர்களவித குற்றச்சாட்டுகளுமின்றி தெஹ்ரானில் 403 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். சூழ்நிலைகளின்படி மார்ச் 8, 2021 அன்று சபஹாரில் உள்ள உள்ளூர் நீதிமன்றம் அதன் தீர்ப்பில் பிரதிவாதிகளை நிரபராதி என்று தீர்ப்பு அளித்து மேலும் அவர்களை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் மார்ச் 9, 2021 அன்று சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் முடிக்க கோனார்க்கிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய தரைப்படையில் வீரர்களுக்கு கோதுமை மாவு உணவு வழங்க முடிவு செய்யப்பட்ட போது திறனை தானிய உணவு வகைகள் நிறுத்தப்பட்டன. தற்பொழுது மீண்டும் ராகி, கம்பு, சோளம் ஆகிய திணை தானிய உணவுகள் வீரர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. இந்த முடிவை இந்திய தரைப்படை 2023 ஐக்கிய நாடுகள் சபை திணை தானிய ஆண்டாக அறிவித்தமையொட்டி எடுத்துள்ளது. மேலும் இந்த முடிவு எதிர்காலத்தில் அதிகளவில் இந்திய பாரம்பரிய உணவுகளை ராணுவ வீரர்களின் உணவு பட்டியலில் சேர்க்க வழிவகுக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய தரைப்படையின் உணவு தானிய கொள்முதலில் இனி திணை தானிய கொண்டு பல்வேறு வகையான சுவையான உணவுகளை தயாரிக்க பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் படைப்பிரிவுகளின் சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் படை வீரர்களின் வீடுகளிலும் கூட திணை தானிய உணவு வகைகளை சமைத்து சாப்பிட அறிவுறுத்தியுள்ளதாகவும் இதை சாத்தியமாக ராணுவ கேண்டீன்களும் இவற்றை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மூத்த அதிகாரிகள் பேசும்போது திணை தானிய உணவுகள் வாழ்வியல் சார்ந்த நோய்களுக்கு தீர்வாக அமையும், நல்ல ஆரோக்கியம், உடலுக்கு வலு ஆகியவற்றை அளிக்கும். இதனால் வீரர்கள் களத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் என கூறினர். இத்துடன் சமூகம் டிவியில் இன்றைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.